தேசிய சேரர்கள் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட சாய் கணேஷ் இருக்காரு, வாங்க வீடியோக்குள்ள போலாம். வணக்கம் சாய். வணக்கம். ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் பிரச்சாரம் மேற்கொண்டிருக்கிற கமல்ஹாசன் அவர்கள் நேற்று பிரச்சாரத்தப்போ ஒரு விஷயம் சொல்கிறாரு. அதாவது வந்து விஸ்வரூபம் படம் ரிலீஸ் ஆகிறப்போ அவருக்கு ஒரு அம்மையார் பெரிய பிரச்சனை கொடுத்து அதனால் அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டு அவரை பார்த்து சிரித்தாங்க. அவர் படுற வேதனையை பார்த்து ரொம்ப சிரித்தாங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்லியிருக்காரு, அந்த டைமில் எனக்கு கலைஞரும் ஸ்டாலினும் தான் ஹெல்ப் பண்ண முன்னே வந்தாங்க, ஆனால் நான் அப்போ மறுத்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் திமுக அதிமுக ரெண்டுத்தையும் எதிர்த்து அரசியல் பண்ண வரேன்னு தான் அவர் உள்ளே வந்தார். ஆனால் இப்போ மொத்தமாக அவரோட பேச்சே டிஃப்ரெண்ட்டாக இருக்கே, என்ன என்ன நீங்கள் என்ன பார்க்குறீங்க இதுலேருந்து? இல்லை இப்போது யார் அந்த அம்மையார் யாருன்னா, முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள். விஸ்வரூபம் படம் கமல்ஹாசன் அவன் டைரக்டே பண்ணப்படும், அது வரும்போது இஷ்யூ ஆச்சுங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அப்பொழுது ஜெயலலிதா அவர்கள் இந்த படத்திற்கு பாதுகாப்பு கொடுப்பது கடினம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ரெஸ் மீட்லாமல் சொல்லி கொடுத்தாங்க. இவ்வளோ போலீஸ் ஃபோர்ஸ் தான் இருக்குது, தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா தியேட்டருக்கும் பாதுகாப்பு கொடுக்கணும்னா கஷ்டம். ஸோ இது வந்து ஜெயலலிதா அவர்களுக்கும் கமல்ஹாசனுக்கும் இருக்கிற இஷ்யூ கிடையாது. ஜெயலலிதா அவர்கள் எந்த பிரச்சனையும் கொடுக்கல. அப்பொழுது அங்கே இருந்த இஸ்லாமிய அமைப்புகளுக்கும் கமல்ஹாசனுக்கும் இருந்த பிரச்சனை, இஸ்லாமிய அமைப்புகள் வைத்த டிமாண்ட், சில சீனை கட் பண்ணும் அவர்கள் வைத்த டிமாண்டை கமல்ஹாசன் செய்த பிறகு அந்த படம் ரிலீஸ் ஆயிடுது. இப்போது ஜெயலலிதா அவர்களுக்கும் கமல்ஹாசன் அவர்களுக்கும் இந்த பிரச்சனை அப்படின்னா, இஸ்லாமிய அமைப்புகள் வைத்த டிமாண்டுக்கு பிறகு கூட அந்த படம் ரிலீஸ் ஆகிருக்கக்கூடாது. இதுதான் வந்து லாஜிக்காக இருக்க முடியும். ஏன்னா இந்த இவங்க டிமாண்டே ஜெயலலிதா அவர்கள் தான் வைச்சிருக்கணும் கமல்ஹாசன் கிட்ட. ஆனால் டிமாண்ட் வைப்பது இஸ்லாமிய அமைப்புகள், அவர்கள் வைத்த டிமாண்டை கமல்ஹாசன் பூர்த்தி செய்த பிறகு படம் ரிலீஸ் ஆகிடுதுல்ல, அப்போ எப்படி ஜெயலலிதா பிரச்சனை கொடுக்குறாங்கன்னு சொல்ல முடியும்? இது ரெண்டு பிரைவேட் பார்ட்டிக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை, ஒன்று கமல்ஹாசன், இன்னொன்று இஸ்லாமிய அமைப்புகள். ரெண்டு பேருக்கு இடையே ஒரு தீர்வு கிடைத்தப்பட படம் ரிலீஸ் ஆகிடுது. ஸோ கமல்ஹாசன் ஒரு வேணும்ட்டே திரித்து அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் ரெண்டுமே நடந்த விஷயமும் அவர் பேசுவதும் சிங்க் ஆகலை, மாற்றி பொய் கூறுகிறார் அப்படின்னே நம்ம இதை வந்து எடுத்துக்கலாம். அரசியல்வாதிகள் பொய் கூறுவது வந்து ஒரு சாதாரண விஷயம் தானே. அந்த மாதிரி நான் மாற்று அரசியலை கொடுக்க போகிறேன், நான் நேர்மையை கடைப்பிடிக்க போகிறேன், நான் காந்தியை ஃபாலோ பண்ண போகிறேன் அப்படின்லாம் சொல்லிட்டு அரசியலுக்கு வந்த கமல்ஹாசன் அவரும் வந்து இப்போ ஒரு பொய் கூறுகிறார் அப்படின்னு நம்ம இதை பார்க்கலாம். ரெண்டாவது விஷயம் அவர் சொன்னது என்னென்னா, ஸ்டாலின் அவர்கள் அப்போ ஃபோன் பண்ணி ஆறுதல் கூறினாங்க, கருணாநிதி அவர்கள் ஃபோன் பண்ணி ஆறுதல் கூறினாங்க அப்படின்லாம் வந்து அவர் சொல்லும்போது, இப்போ ரொம்ப சிம்பிளான விஷயங்க, கமல்ஹாசன் 2019 21 தனியாக நின்னார். 19 ஒரு 4% எடுத்தார், 21 ஒரு 3% கீழே ஓட்டு அப்போவே குறைஞ்சி போச்சு. இப்போது 24 இன்னும் தனியாக நின்னால் குறைய தான் போகுது. ஏன்னா மக்கள் புரிஞ்சுக்கொள்ள ஆரம்பிச்சிட்டாங்க, இவர் வந்து ஃபுல் டைம் அரசியல்வாதி கிடையாது, நடுவில் போகிறார், இங்கே படம் நடிக்கிறாரு, பிக் பாஸ் பண்ணுறாரு, இது பண்ணுறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது இவர் சும்மா ஒரு அரசியல் அவர் பார்ட் டைமாக பண்ணுறாரு அப்படிங்கிற இம்ப்ரெஷன் மக்களுக்கு வர ஆரம்பிச்சிருது. இவர் அரசியலுக்கு வரும்போது அதிமுக திமுக இரண்டு பேருக்கும் ஒரு மாற்று அரசியலை நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி தான் அவர் அரசியலுக்கு வந்தார். தமிழகத்தில் எப்போவுமே இந்த ஒரு ரெண்டு திராவிட கட்சியும் வேணாம், அப்போ நமக்கு ஒரு புதிய அரசியல் சக்தி வேணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு நல்ல ஸ்பேஸ் உண்டு. அந்த ஸ்பேஸில் தான் முன்னாடி வைகோ வந்தார், அப்புறம் கூட்டணி போயிட்டார், அந்த ஸ்பேஸ் வந்து திருப்பி எம்டி ஆச்சு. அதே ஸ்பேஸில் விஜயகாந்த் வந்தார், இப்போ விஜயகாந்த் கட்சியை ரொம்ப வீக் ஆகிடுது. இப்போ கமல்ஹாசன் சீமான் இவர்கள்லாம் இந்த ஸ்பேஸை வந்து ஆக்குபை பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ சீமான் இன்னும் ஆக்குபை பண்ணிட்டு இருக்காரு, ஆனால் கமல்ஹாசன் வந்து அந்த ஸ்பேஸை விட்டு இப்போ திமுக கூட்டணி ஈரோடு இடைத்தேர்தலுக்கு திமுக கூட்டணி கொண்டு போயிட்டார். ஸோ இந்த ஸ்பேஸை விட்டுட்டு ஒரு கூட்டணிக்குள்ளே அந்த கட்சி போகுதுன்னா, அந்த மூன்றாவது சக்தி அப்படின்னு நினச்சிட்டு போடுற மக்கள் வந்து திருப்பியும் அந்த கட்சிக்கு வந்து ஓட்டு போட மாட்டாங்க. ஸோ என்னை பொறுத்தவரை 3% கிட்டத்தட்ட வாங்கின கமல்ஹாசன் திமுக கூட்டணிக்கு போகும்போது அவருடைய வேல்யூ வந்து வெறும் 0, சுத்தமாக எந்த ஓட்டும் வந்துட்டு விழ போகிறது கிடையாது கமல்ஹாசன் அவர்களுக்கு. இன்னும் சொல்ல போனால் திமுகவுக்கு ஜென்ரலாக ஓட்டு போடுறவங்க யாருமே வந்துட்டு ஓட் ட்ரான்ஸ்ஃபர் திமுக டு கமல்ஹாசன் நடக்கலை, அதிமுக டு கமல்ஹாசன் ஓட் ட்ரான்ஸ்ஃபர் தான் நடந்துச்சு. அவர் திமுக கூட்டணி போகும்போது அதே ஓட்டர் அதிமுகவுக்கு முன்னாடி ஓட்டு போட்டிருந்தாங்கன்னா திமுகவிற்கு எதிர்வாக்கு தான் அது கமல்ஹாசனுக்கு விழுந்தது. அந்த ஓட்டு வந்து திருப்பியும் கமல்ஹாசனுக்கு திமுக அலையன்ஸ் போவதால் போகிறதில்ல. இப்போ அந்த அலையன்ஸ் அவர் போகிறதால அவருக்கு என்ன பெனிஃபிட்னு எடுத்து பார்த்தா, இப்போ கோயம்புத்தூர்லேயே நம்ம பார்த்தோம் ஒரு க்ளோஸாக வந்து ஃபைட் பண்ணார் வானதி ஸ்ரீனிவாசன் அவர்களோட. சரி, திமுக கூட்டணியில் இருந்தால் நம்ம ஜெயிச்சிருக்கலாமோ அப்படின்னு அவருக்கு ஒரு எண்ணம். ஸோ திமுக கூட்டணி போயிட்டு எய்தர் இவருக்கு ஒரு லோக்சபா சீட்டு கோயம்புத்தூரோ இல்லைனா சவுத் சென்னையோ ஏதாவது திமுக கூட்டணியில் வாங்கிட்டோன்னா போகிறோம், நமக்கு வந்துட்டு ஒரு எம்பி அப்படி உட்காந்துன்றலாம் போகிறோம், நமக்கு எப்படி தனியாக நின்று நம்ம கட்சியை அவங்களால வளர்க்கவும் முடியாது, ஏன்னா இது நம்மளோட ஃபுல் டைம் தொழில் கிடையாது, அவர் சினிமா பாதிக்கப்பட்டுரும். இதுக்கப்புறம் பார்த்தோம்னா விக்ரம் படம் வந்தது, அதில் வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்களோட மார்க்கெட்டிங் வந்து
கமல்ஹாசன் அவர்களுக்கு இன்னும் ஒரு ஆடட் வேல்யூ கொடுத்துச்சுன்னு பார்க்க முடியுது. ஒரு வரலாறு காணாத வெற்றி வந்து விக்ரம் படம் அடைந்தது என்பதை நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ இத்தனை வருடங்களாக கமல்ஹாசன் பார்க்காத விஷயம், சினிமாவில் நிறைய ஹிட் படம் கொடுத்துருக்காரு. அந்த இண்டஸ்ட்ரி ஹிட்னு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி கமல்ஹாசன் ரஜினிக்கு தான் அது கிடைக்கும். முத்து, படையப்பா, அண்ணாமலை, அதே மாதிரி பாஷா, சந்திரமுகி, இத்தனை ஹிட்டு இந்த மாதிரி ரஜினி கொடுத்துட்டே இருக்கும்போது கமல்ஹாசன் ஏதோ ஹிட் ஆகும் படம், பெரிய லெவல் ஆல் டைம் பிளாக் பஸ்டர் அந்த மாதிரி கமல்ஹாசன் படம் ஆகாது. ஆனால் உதயநிதி ஸ்டாலின் அவர்களோட கமல் சேர்ந்த அப்புறம் இந்த பிளாக் பஸ்டர் என்பது கமல்ஹாசன் அவர்களுக்கு கிடைச்சிருது. ஸோ ஒரு அவருடைய பிஸ்னஸை பாதுகாப்பதற்கும் அதே மாதிரி அரசியலில் போய் ஒரு சீட் வெற்றி பெற்று லோக்சபாவில் போய் எம்பி ஆகலாம், இது ரெண்டுமே பேரலில் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை நம்பி ஓட்டு போட்டவர்கள் அவர்களை ஏமாற்றினால் பரவாயில்லையே, நம்மளோட இது தான் முக்கியம், நம்ம வளர்வது தான் முக்கியம் அப்படிங்கிற எண்ணத்தில் அவர் வந்து திமுக கூட்டணியில் போய் சேர்ந்துட்டார். அதனால தான் இந்த மாதிரி பேச்சுகள்லாம் வந்து பேசுகிறாரு. எப்படியாவது திமுக கூட்டணியை, திமுகவை அவர்களை சந்தோஷப்படுத்தி அந்த மாதிரி பேச்சுகளை பேசி நம்ம எப்படியாவது எம்பி சீட்டை வாங்கணுப்பா, அடுத்த வருடம் நடக்கப்போகிற தேர்தலுக்கு எம்பி சீட்டை வாங்குவதற்கு இப்போவே அவர் வந்து புக்கிங் போட ஆரம்பிச்சிட்டார் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். உங்களோட கருத்துக்கு மிக்க நன்றி. மீண்டும் ஒரு முறை சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். ஜெயந்த்.